ஒரு பொண்ணு பயம் இல்லாம தனியா போக முடியல. ஐயோ பாவம், பயப்படாதம்மா. இந்த உன் வீடு எங்க இருக்கு? நான் உன் வீட்டு வரைக்கும் துணைக்கு வரட்டுமா? வேண்டாம், பக்கத்துல தான், நானே போயிடுறேன். சமயத்துல நீ வந்து செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நன்றி எதுக்கும்மா? வேலை இல்லாம தெரியற எனக்கு உன்னை காப்பாத்துற வேலையாவது இன்னைக்கு கிடைச்சது, அத பத்தி ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாமா. ஹரிச்சந்திரன் காலம் இல்ல, கடனை கேக்குறதும் கொஞ்சம் கண்ணியமா கேக்கணும். நீ யார்? வழியில போற பையன் நியாயத்தை பத்தி பேச வந்துட்டியா? அதுக்கு கோர்ட் இருக்கு, கோர்ட். அதுக்கு கோர்ட்லயே போய் பேசிக்கங்க, ரோட்ல வேணாம். அது ஓகே, பையன் ஏத்தா பேச, பேசாம போங்க சார். சார் சார் இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கோ. வாங்க வாங்க சார். என்ன தம்பி, நீ சும்மா இருந்தவன கோர்ட்டுக்கு போய் சொல்லிட்டியே, நாளைக்கு ஜெப்தி வாரனோட வந்து நிக்க போறாங்க. ஐயா கவலைப்படாதீங்க, விவசாயிப்பட்ட கடனை அநியாய வட்டியோட உடனே வசூல் பண்ண முடியாதுன்னு சட்டம் வந்திருக்கு, தெரியுமா? இந்த மாதிரி ஒண்ணு நம்ம வீட்டுல இருக்கும் போது ஏன் வீணா ஊரந்தான்? சத்திரத்து சாப்பாட்டுக்கு நீ என்ன சிபாரிசு? எங்களுக்கு தெரியாதா? சார் ஐயா, ஐயா என்னடா இது? ஐயாவை கூப்பிட்டா நாய் குலைக்குது. ஐயா ஐயா, நீயா இங்கேயே வந்த? நான் இங்க வேலைக்காரி. ஓஹோ, உங்க ஐயாவை பார்த்து ஒரு வேலை கேட்கலான்னு வந்தேன். வேலையா? இங்கே இரு. எஜமா ஒரு வேலை வேணுமா? வேலை? நீயா? பீஸ் இல்லாத வக்கீலா? வாங்க சார், எங்க வந்தீங்க? சார் நீங்க என்ன ரொம்ப மன்னிக்கணும், ஏதோ தவறு நடந்து போச்சு, அதை பொருட்படுத்த கூடாது. எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்க. வேலையா உனக்கா? ஆமா சார், நான் படிச்சவன், வேலை செய்வேன். இந்த பாருங்க சர்டிபிகேட். படிச்சவர் குட்டிச்சவர், நீ கெட்ட காட்டுக்கு சர்டிபிகேட் வேறையா? ஐயா என்னடா முழிக்கிற? ஒண்ணும் இல்ல, நான் நாணயமானவங்கிறத காமிக்கிறதுக்கு அது ஒரே ஒரு சொத்து தான் என்கிட்ட இருந்தது, அதையும் கிழிச்சிட்டீங்களே, இது நியாயமா? மகா நியாயவாதி வரு, போடா வெளியே. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஏழைங்க வயசுல அடிக்கிற எத்தம் தான் இந்த வீட்டு எஜமானு தெரிஞ்சிருந்தா வந்தே இருக்க மாட்டேன். அது தப்பு இல்ல, உம்ம மாதிரி ஆளை தெரிஞ்சுக்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சத, அதே போதும். ஆனா என்னடா ஆனா, அதிக பிரச்சனை, போடா வெளியேன்ற. கூர்க்கா உன் அடிச்சு துரத்து. பாஷ தெரியாத கூர்க்கா, பேச தெரியாத நாய், இருதயம் இல்லாத எஜமானுக்கு இதெல்லாம் சரியான ஆயுதம் தான். இதுகளுக்கே அனாவசியமான வேலை, நானே போறேன்.
தண்ணி குடிக்கிறீங்களா? ஓ இந்த பேப்பர்லாம் தூக்கி இவ்வளவு தூரம் ஓடியாந்துருக்கு. நீ பெண்ணா பேசும் தெய்வமான்னு பாக்கற. நீ செய்த உதவிக்கு இது ஒரு பெருசா. நன்றி செய்தவரை மறக்க முடியுமா? அப்படின்னா கிழிஞ்சு போன இந்த பேப்பரை வேணா ஒட்டிடலாம். உடஞ்சு போன இருதயத்தை ஒட்ட முடியுமா? ஏன் முடியாது? பேர் என்ன? உன் பேர் கண்ணன். என் பேர் என்ன தெரியுமா? அதான கேட்டேன். வேலைக்காரி ஜானகி. ஜானகி? ஆமா, அதே தான். எனக்கு வேலை இருக்கு. உன் நினைவுதான் என்னை இங்கு அழைத்து வந்தது ஜானகி. என்ன ஜானகி இது? நான் ஏதாவது தவறு செய்கிறேனா? இல்லை, நான் தான் ஏதாவது தவறு செய்கிறேன் என்ற பயம். பயமா? உன்னை போன்ற ஒரு பெண் இந்த சமூகத்தில் உள்ள ஆண்களைக் கண்டு பயப்படுவது சகஜம்தான் ஜானகி. ஆனால் எல்லோருமே கெட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். என்னை நம்பு, நான் உன்னை மனமாற நேசிக்கிறேன். உன்னை என் வாழ்க்கை துணைவியாக்கிக் கொள்கிறேன். உண்மையாகவா? சமபங்கு கேட்கலாம். பரமன் ஒரு பெண்ணை தன் பாதி உடம்பிலே வைத்துக் கொண்டிருப்பதைப் போல் உன்னை என் உயிராக்கிக் கொண்டேன். ஆம், மாதுருத்தி தன்னை மணிவண்ணன் மார்பிலே வைத்துக் கொண்டிருப்பதைப் போல் உன்னை என் இதயராணியாக்கிக் கொண்டேன். நிஜமா? செங்கமல வேதன் ஒரு தேமொழியை தன் நாவிலே வைத்துக் கொண்டிருப்பதைப் போல் நானும் சதா ஜானகி ஜானகி ஜானகி. Thank you.
கண்ண. கண்ண. சொல். போது விடி போது. எனக்கு திருக்குடு. ஆமா கண்ணா. என் எஜமானிக்கு பட்டணத்துல ஆபரேஷன். அதுக்கு நானும் அவங்களோட போனேன். என்ன ஜானகி, அதற்குள்ளாகவா? சீக்கிரம் வந்துடுறேன். கொஞ்ச நாள் தானே? கொஞ்ச நாள் என்று சொல்லாது ஜானகி, கொஞ்ச யுகம் என்று சொல். கண்ணா. ஜானகி. வெளியில போயிடுமா? சரி ஜானகி. எஜமா மருந்த கூட ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரி எஜமா. அம்மாவுக்கு மருந்து ஊத்து கொடு. ஒரு கப் காபி வாங்கிட்டு வா. காசு இல்லன்னா ஐயா கணக்குல வாங்கிட்டு வாடா. பிள்ளை இல்லாத சத்தம் தான் நமக்கு தானே. என்னடா கேட்டா டே, என்ன முண்ட மாதிரி? இனிமேல் நாம் பிரியவே மாட்டோம் கண்ணா. கண்ணா. ஆமாம், பட்டணம் போயிருந்தாயே, எனக்கு என்ன பரிசு கொண்டு வந்தாய்? பரிசானே ஒண்ணு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்தாய் ஜானகி? சொல்ல மாட்டேன். சொல்லு ஜானகி, என்ன கொண்டு வந்தாய்? சொல்ல மாட்டேன். அப்புறம் நானும் இப்போ Thank you.
தாயே, இன்னும் 7 மாதத்தில் அப்பா ஆக போறார். நமது குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று பேரா? நான் சொல்லட்டுமா? கருப்பையா. நமக்கு பிறக்க போற குழந்தை குழு குழுன்னு சிகப்பா இருக்க போறான். கருப்பையாவான். புத்த பட்டிகள் போங்க. ஆஹா, முத்து முத்தேதான். நமது காதல் கடலிலே நமக்கு கிடைக்க போகும் முத்து. நமது குழந்தையின் பெயர் முத்து. எப்படி பிரமாதம்? பயப்படாதே ஜானகி, ரொம்ப நாளா இந்த நகையும் புடவையும் உனக்கு கொடுக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அது சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்தா. எனக்கா? வேண்டாம் யஜமா, எனக்கு எதுவும் தேவையானா அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். பைத்தியார பொண்ணு, அம்மா இதெல்லாம் கொடுப்பா. இந்த நகையை பார், இந்த சேலையை நீ கட்டினா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? இந்தா. என்ன மாதிரி பெரிய மனுஷன் உதறி தள்ளிட்டு வீதியில வர வெட்டி பயில காதலிச்சா நீ நாளைக்கு நடுத்தருவில் நிக்க வேண்டி வந்துடும். இவனுக்கு உடம்பே இருந்துட்டு இப்ப உத்தல் மாதிரி பேசுறான். என் வீட்டையே கொள்ளையடிக்க பார்த்தாங்க சார். அவளையும் கைது பண்ணுங்க. ஐயா, இந்த பெண்ணின் கற்பழிக்க முயன்ற கைவனிவன் காப்பாற்ற வந்தவனா? என்னையா கைது செய்கின்றீர்கள் ஐயா? நீதியே இல்லையா? நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும் ஐயா. ஐயா, ஐந்து மாத காலமாக கீழ்கோர்ட்டில் நடந்த இந்த வழக்கு இன்று இங்கு முடிவான கட்டத்திற்கு வந்துவிட்டது. கோர்ட்டார் அவர்களே, என் மனைவி பூரண கர்ப்பிணி, அவளை உட்கார அனுமதிக்க வேண்டும். ஆல் ரைட். யுவர் ஆனர், முதல் எதிரி கண்ணனுக்கும் வாழவந்தாருக்கும் ஏற்கனவே பகை உண்டு. இதற்கு சொக்கலிங்கம் சாட்சியே போதுமானதாகும்.
இரண்டாவது எதிரியான இந்த ஜானகி கண்ணனின் காதலி. திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அவள் என் காதலி அல்ல, என் மனைவி, சாலி கட்டிய மனைவி. அப்படியே வைத்துக் கொள்வோம். வேலையில்லாமல் அலையும் இந்த கண்ணன் கையிலே காசு இல்லாமல் குடும்பம் நடத்த முடியுமா? திருட திட்டம் போட்டிருக்கிறான். பகைவன் வீட்டிலே திருடிவிட்டால் பழி வாங்கி விட்டதாக ஓர் ஆறுதலும் ஏற்படும் அல்லவா? இருவரும் திருடிவிட்டு தப்பி ஓடும் சமயம் வாழ வந்தார், பார்த்து விட்டார். பகையை தீர்த்துக் கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இல்லையா? காயம் இல்லாமலே கழுத்தை நெரித்து கொண்டுவிட கண்ணன் முயற்சித்திருக்கிறான். வாழ வந்தார் மனைவி போன் செய்ததும் அங்கு உதவிக்கு வந்த சப் இன்ஸ்பெக்டர் கண்ணன் கொலை முயற்சி நேரிலே பார்த்திருக்கிறார். இதைவிட சாட்சிகள் கிடைக்க தேவையே இல்லை. இரவிலே வீட்டிற்குள் நடக்கும் கொலை முயற்சிக்கு நேரிலே பார்க்கும் சாட்சியங்கள் கிடைக்க தேவையே கிடையாது. எனவே இரு எதிரிகளையும் கடுமையாக தண்டிக்க வேண்டிக் கொள்கிறேன். நீ ஏதாவது கூற விரும்புகிறாயா? ஏற்கனவே சொன்னதை தவிர வேறு என்ன சொல்ல போகிறேன்? இந்த 15 நாள் போனது 15 வருஷம் மாதிரி இல்லையா தெரியுது? அது பரவாயில்லையே, இனிமே தீர்ப்பு கிடையல, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகமா தெரியுமே. ஆமா, நமக்கே இப்படி இருக்க ஜெயில இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் எப்படியா பொழுது போகும்? சார், நம்ம ஒரு நாளைக்கு ஜெயிலுக்கு போறோம் என்ன? அவசகுன மாதிரி கைதியா இல்ல சார், விசிட்டரா சொல்றேன். ஒரு சீட்டராம் போக வாய முடிக்கிட்டோம். சரி சரி, கோர்ட்டுக்கு நேரமாச்சு, புறப்படும். கேஸ் என்ன ஆகுதோ? ஆகிறது என்னய்யா, பாப்போம். ஒரு கை வா. அபிப்பிராயம் எப்படி இருந்த போதிலும் நான் குற்றவாளிகளாக கருதி கண்ணனுக்கு 7 வருட கடுங்காவல் தண்டனையும் ஜானகிக்கு 6 வருட கடுங்காவல் தண்டனையும் விதிக்கிறேன். சிறையில் பிறந்த எதிரிகளின் குழந்தை ஒரு குற்றமும் செய்யாததால் தாய் விடுதலை பெறும் வரை குழந்தையை ஒரு அனாதை விடுதியில் வளர்த்து வரவும், அவசியமான போது தாயை தக்க பாதுகாப்புடன் அனாதை விடுதிக்கு அழைத்துச் சென்று குழந்தையை காட்டி வரவும் உத்தரவிடுகிறேன். செய்யாத குற்றத்திற்காக சிறை தண்டனை அனுபவிக்க போகும் என்னுடைய கடைசி வேண்டுகோள், என் அன்பு மனைவியிடம் பேசவும், என் கண்மணி முத்துவை பார்க்கவும் அனுமதி வேண்டுகிறேன். ஆல் ரைட். கண்ணா. ஜானகி. கண்ணா. குழந்தை பேரு முத்து. அடையாளம்? இடது கையில பச்சை. நேரங்காலம் கிடையாது, போன வச்சது பெரிய தொல்லையா போச்சு. அயோக்கிய பசங்க ஒரு பயலையும் காணாம. ஹலோ, நான் வாழ வந்தாரு பேசுறேன். யாரது? அரே இன்ஸ்பெக்டரா? அரே என்ன சார், என்ன என்னன்னா கண்ண தப்பிச்சு ஓடித்தானா? ஐயோ, அப்புறம் சார், நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் சார். அந்த பயம் இங்க வந்தான்னா சுட்டு பொசிக்கிறோம் சார், பொசிக்கு. பொசுக்கி விடுவாயா? பொசுக்கடா பொசுக்கு. குடிகெடுத்தவனே
நீ எனக்கு வாங்கி கொடுத்த தண்டனை ஒரு வருடம் அல்ல, இரண்டு வருடம் அல்ல, ஏழு வருடங்கள், ஆகிய வருடங்கள். குற்றமே செய்யாத நான் சிறை கூடத்திலே இருந்து சித்திரவதை படுவதை விட உன்னை கொண்டுவிட்டு நேரே தூக்கு மேடைக்கு போய்விடுவதென்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். ஐயோ, வாழ வந்தானே, இனி நீ வாழ முடியாது. தேடி பயங்கொள்ளி, உள்ளத்திலே நேர்மை இருந்தால் அல்லவா உடலில் பலம் இருக்கும். திறக்கதவை, சுட்டு விடுவாராம் சுட்டு. எங்கே நான் உன் துப்பாக்கி? திறக்கதவை. திருக்கிறாயா? கொண்டிருந்ததால் கண்ணன் பேசி யாவும் காதல் விழுந்தது. ஆபத்து என்று உடனே வந்தோம். இவனை நல்லா பிடிச்சுக்கணும் சார், மறுபடியும் தப்பிச்சு ஓடிற போறான். இந்த தடவை ஜாக்கிரதையா கொண்டு போங்க. இந்த கொலகாரன் கொலைகாரன் கொடியவனை யாரா கொலைகாரன்? நல்லா பிடிச்சுக்கணும் சார். ஐயோ, நல்லா பிடிச்சுக்கணும். இந்த அயோக்கிய பையனை கொண்டு போய் சித்திரவதை பண்ணுங்க சார். ஆல் ரைட், அதெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். எடுத்து செல்லுங்க சார். ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுங்க, ஒரே ஒரு நிமிஷம். இந்த உளுத்தனை உரு தெரியாமல் ஆக்கிவிட்டு நானே வந்து விடுகிறேன். பிறகு எனக்கு நிலம் இடுங்கள், சிறையில் அடையுங்கள், சித்திரவதை செய்யுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. டேய், அம்மா. ஏ முத்து, உங்க அம்மா வந்திருக்காங்க. ஆமா, அதோ வேலூர் ஜெயில இருக்கேன். அம்மா, அம்மா, ஏன் அம்மா அழற? அழாதம்மா, நீ அழுத, எனக்கும் அழுக வரும். இல்லடா, நான் அழல. அம்மா, இனிமே நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம். நீ எங்க இருந்தம்மா? கண்ணு, புறப்படமா. ஏன் புறப்பட போகுது? சரிடா கண்ணு, நீ மட்டும் நல்லபடியா நல்லா படிச்சுக்கிட்டு படிக்க தெரியுமா? இதோ பாருமா. அம்மா, என் தங்கை செல்வமே. வாமா சிக்கரா, உனக்கா காத்து கிடந்தா மத்தவன் கறி என்ன? இப்போ ரெண்டு வார்த்தையில நூறோ இருநூறோ கட்டிட்டு போக போறது. ஒவ்வொருத்தன் நாள் பூரா உழைச்சா எட்டோ நான் காசு கிடைக்க மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் உண்மை யோகமே தனிதான். Thank you.
அப்படியா? சார், குழந்தையைத்தான் எங்களால் காப்பாற்ற முடிந்தது. காமாட்சி, என்ன சொல்றீங்க? அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ஐயோ காமாட்சி, குழந்தை ஆனாலே அவனுக்கு போயிட்டியா? காமாட்சி. பம்பாய் மிட்டாய் தம்பி, பல ஜோரா இருக்கும் தம்பி, பைசா இருந்தா வாங்கு இல்ல பார்த்து பார்த்து ஏங்கு. பம்பாய் மிட்டாய் தம்பி, பல ஜோரா இருக்கும் தம்பி. தம்பாச்சாரி வாசி டக் டக் டிக் டக் 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 டிக் டக் தம்பாச்சாரி வாசி கைமன் மோதிரம் மாசி ஜிகு ஜிகு ஜிலு ஜிலு ஜிகு ஜிகு ஜிலு ஜிலு டம்பாச்சாரி வாசி இதோ கைமன் மோதிரம் மாசி ஜாவா கோவா சிங்கப்பூ சைனா பசாரு நைனாயம் பேரு ஜாவா கோவா சிங்கப்பூ சைனா பசாரு நைனாயம் பேரு பம்பாய் மிட்டாய் தம்பி பம்பாய் மிட்டாய் தம்பி பல ஜோரா இருக்கும் தம்பி பவுனு டாலரும் பதக்க மாலையும் பகட்டுது பாரடி பாப்பா இந்த பயலுக்கு பாவா இந்த பயலுக்கு பாவா வாய ஊறுது ஆசையா வந்து கேப்பா கொஞ்சா சொல்லு இருந்தா பறந்து போலவே அடிச்சு போகவே பாப்பா பம்பாய் மிட்டாய் தம்பி பைசா இருக்கா தம்பி தர்ம செய்யவே மிட்டாய் விக்கல தருதல பயலே ஓடு இது சர்க்கார் ரோடு.
விட்டேன்னா பாரு பம்பாய் மிட்டாய் தம்பி பம்பாய் மிட்டாய் தம்பி தலைஜோராயிருக்கும் தம்பி பைசா இருந்தா வாங்கு இல்ல பார்த்து பார்த்து ஏங்கு பம்பாய் மிட்டாய் பம்பாய் மிட்டாய் வேலூர் 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 நகையை திருடிக்கொண்டு ஓடுவதை பார்த்த கிராமவாசிகள் இத்திருபையன் முத்துவின் உதவியால் கையங்களோமாக பிடித்திருக்கிறார்கள். எனவே குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு அவனுக்கு ஒரு வருஷ கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். முத்து சிறுவனாக இருந்தாலும் இந்த திருடோடு எதிர்த்து போராடிய தீரன். தீய சக்தியோடு எதிர்த்து போராட வேண்டும் என்ற நியாய உணர்ச்சி இத்திருவிதிரையே முத்துக்கு இருப்பதை பாராட்டினால் மட்டும் போதாது. இப்படிப்பட்ட கடமை உணர்ச்சி அனைவரிடத்திலும் பரவத்தக்கபடி கட்டாயம் பரிசு வழங்க வேண்டும். முத்து அனாதியாக இருப்பதால் அவன் பெரியவனாகும் வரை அரசாங்க அளவிலேயே தக்க கல்வி பயந்து வர அழைத்துச் செல்வார்கள். ஏம்மா என்ன வேணும்? என் மகனை கூட்டி போக வந்தேங்க. உன் மக முத்து ஓடி போய் ஒரு வருஷம் ஆச்சேம்மா. தான் பிரிந்து நான் பெற்ற செல்வம் கூடவா என்னை பிரிய வேண்டும்? தாயிருந்தும் என் முத்து அனாதையாய் விட்டான். அம்மா அம்மா என் கண்ணு எங்கெங்கே அழகிறானோ
வருத்தப்படுதானே, துன்பம் அனுபவிப்போரின் தொகை நாட்டில் ஏராளம். உன் கவலை மாற, நீ களித்துண்டு செய்தால் என்ன? ஆமாம்மா, உடைந்து போன உன் உள்ளத்திற்கு நாடகக்கலை நிச்சயம் ஆறுதலை தரும். நாடகமா? நான் நடிக்கிறது. ஏனம்மா, நாடகம் சினிமாவை பற்றி பலர் பலவிதமாக இகழ்ந்து பேசுகிறார்களே என்று யோசிக்கிறாயா? அது தவறான கருத்து. தங்கள் சுகதுக்கங்களை எல்லாம் மறந்து இரவு பகலாக ஓய்வு ஒளிச்சலின்றி கலைக்காகவே உழைத்து வரும் தியாக உள்ளம் படைத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் அம்மா. சோகமே உருவெடுத்த நீ ஏன் தியாகம் செய்யக்கூடாது? நீ நடித்தால் கலை வளரும், நாட்டின் நிலை உயரும், உன் மனமும் அமைதி பெறும். நடிக்கிறேன். வழியா
வாழப்பழம், வாழப்பழம், வாழப்பழம். ஓ படம் கொண்டாயா? வாழப்பழம் ஏன்பா கூப்பிடுற காசா வச்சிருக்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? வாழப்பழம் பழம் என்னையா வல? ரெண்டுங்க. அண்ணாவுக்கு ரெண்டா? ஆமாங்க. ஏன் எட்டு கூடா? என்ன ஐயா ஆறு கட்டாது. போனாயா? கொண்டு சரியா. என்ன ஆள்டா? கையடப்பா, இன்னும் உனக்கு அந்த திருட்டு புத்தி போகலையா? அது எப்படி தம்பி போகும்? இந்த சாப்பிடு. திருட்டு சொத்து திங்கிறதே பாவம். பைத்தியக்காரா, தத்துவமா பேசுற. வேப்பண்ண வித்த காசு கசக்காது தம்பி, கசக்காது. சும்மா சாப்பிடு. நீயே தின்னு போ. இந்த பரந்த உலகத்துல உலாத்துறதுக்கு மறுபடியும் வழிய வந்துட்டோம். புத்தி உள்ளவனா இருந்தா பிழைச்சு போ. நான் வர்றேன். மறுபடியும் எப்படியும் சந்திப்போம். கொஞ்சம் காப்பாத்த. திருடியா? ஆமா. பயப்படா, பண்டி பின்னாலே யாரு? நான் கவனிச்சுக்கிறேன். கிட்டு இந்த பக்கமா? ஒருத்தரும் பட்டி கிட்டி தூக்கிட்டு ஓடுங்க. உங்ககிட்டயே திருடிக்கிட்டு போயிட்டாளா? ஆமாப்பா. அது உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? இந்தா வண்டிக்கு பின்னால பாரு. பயப்படாத கண்ணா, இவன் என் கூட்டாளி தான். ஈரா, இவன் என்னோட சிறையில் இருந்தவன். ஆளு ரொம்ப கெட்டிக்காரன். சரி, நேரமா புறப்பட்டு. பக்காத்திரன் என்ற பட்டத்திற்கு ஏற்றவனோ? இல்லை,
என் முதல் திருட்டே இதுதான். திருடுவதில் நீ மூணு திறமை வாய்ந்தவன் என்பது நீ முதல் செய்த திருட்டை எடுத்து காட்டுகிறது. ஆனால் நீ அதை மறைக்க பார்க்கிறாய். இல்லை என்றால் நீ சிறை செல்ல காரணம்? காரணம், அனாதையாக தெரிந்த நான் சூழ்ச்சிக்காரன் ஒருவனால் வீண் பழி சுமத்தப்பட்டேன். நல்லவனாக தெரிந்த நான் நாசமாக்கப்பட்டேன். உன்னை நாசமாக்கிய வஞ்சகன் யார்? வாழவந்தான் என்ற ஒரு வன்னஞ்சக்காரன். வாழவந்தான்? வாழவந்தான் உன் வாழ்க்கையிலும் குறுக்கிட்டானா? குறுக்கிட்டான் என்று சுருக்கமாக சொல்வது தவறு. என் வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டான். கிராதகன்! என் மனைவியின் கற்பை சூறையாட நினைத்தான். அறுக்கன்! என் மனைவி மக்களை பிரித்து என்னை சிறையிலே தவிக்க வைத்தான். அண்ணா, இனியும் அந்த கொடியவனை உயிருடன் வெட்டி வைக்க. அந்த வாழவந்தாரால் வஞ்சிக்கப்பட்டு வாழ்விழந்து சுகமிழந்தவர் சிலர் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களுக்கெல்லாம் தலைவனாக நீயே புறப்படும். வீரா, கிட்டு, கமால், இப்போதே கண்ணனுடன் புறப்படுங்கள். அந்த வாழவந்தார் எங்கிருந்தாலும் சரி வெட்டி வீழ்த்துங்கள். நன்றி கஜபதி. எனது ஊக்கத்துக்கு உரமிட்ட உனக்கு எனது மனமார்ந்த நன்றி. இல்லைங்கள், ஆயுதங்களை கீழே போடுங்கள். மதராதே கண்ணா, உன் மனம் பக்குவம் அடைந்திருக்கிறதா என்று பரிசோதிக்கவே இம்மாதிரி கட்டளையிட்டேன். உன்னை வஞ்சித்தவனை உன் கையாலே கொல்ல வேண்டுமானால் உள்ளத்தில் ஆவேசம் இருந்தால் மட்டும் போதாது, உலக அனுபவம் இருக்க வேண்டும். அவனை ஒழிப்பதற்கு இத்தனை ஆயுதங்களும் இத்தனை ஆட்களும் தேவையில்லை. நம் கூட்டத்தில் ஒருவனே அதை சுலபமாக செய்து முடிப்பான். ஆனால் அதுவல்ல பழிவாங்கும் முயற்சி. வாழவந்தார் வாழவும் கூடாது, சாகவும். அவன் சொத்து சுகம் எல்லாவற்றையும் சூறையாட வேண்டும். அவமானத்தால் மன அமைதி எழுந்து மரண வேதனைப்பட வேண்டும். இதுதான் அவனை பழிவாங்கும் சரியான திட்டம். ஆமாம், நீ சொல்வது உண்மைதான். Meet me tomorrow in my office. All right. மிஸ்டர் முத்து, உமது திறமையா குறுகிய காலத்தில் ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக வந்துவிட்டேன். உமது திறமையை நம் இலாக்கா பாராட்டுகிறேன். ஆனால் இது மட்டும் போதாது. இப்போது கஜபதி கண்ணன் என்ற பிரபல கொள்ளை கூட்டத்தாரை பிடிக்க நீர்தான் தகுதியானவர் என்று நியமித்து உண்மை அவர்கள் இருக்கும் ஊருக்கு அனுப்புகிறோம். தேங்க்யூ சார். நாய்க்கு மாறி கொலைக்கிறேன், சர்க்காருக்கு பாக்குறாரா? மரியாதையா பேசு, பாக்குறாரா? மரியாதை சர்க்கார் இருக்கா இல்ல? சரியா போச்சு, இருக்கா இல்ல, இருக்காரா இல்லையான்னு நான் முடிவு பண்ணணும், நீயே முடிவு பண்ணிட்டு நிபுளுக்கு சொல்றா இல்லரா?
என்ன தமிழ் முதலாளி இருக்கா இல்ல மாடு வர்றாரு இல்ல ஐயா தமிழ கொலை பண்றே பெஜார் செய்யறான் நம்மளுக்கு அவர் ஒரு தமாஷான பேர் கைதா சாப் கர்மே சாப் அச்சா தபியத் சாப் அச்சா அச்சா நீங்க சொல்லிக்கிறாங்களா நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க முடியாது இப்ப கூட நீங்க நல்ல சந்தர்ப்பத்தில் தான் வந்திருக்கீங்க நம்ம பொண்ணு என்ன இது அவசரம் பிடிச்ச மாதிரி நான் சொல்ற விஷயத்த வாங்கிட்டு பேசியா கொடுங்க கொடுங்க செக்ரட்டரி லட்சுமி என்ன வரல ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி இன்விடேஷன் கொடுக்க வேண்டாம் போய் வேண்டாமா நம்ம பொண்ணோட பிறந்த நாள் சமீபத்துல வருது அத கொஞ்சம் தடபுடலா செய்யலாம் இருக்கேன் தடபுடல் கபாய் அதுல என்ன விசேஷம்னா குழந்தையே டான்ஸ் ஆட போகுது மேல ஆடுறான் அதுதான் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீங்களும் அந்த பங்கன்ல கலந்துக்கணும் என்ன யோசிக்கிறீங்க நம்மளுக்கு டான்ஸ்க்கு மேலே பிடிக்கிறான் இல்லையா நம்ம பாம்பேக்கு மேலே போறேன் மேலே கீழே போன அரை அரை ஜோக் செய்யறேன் பிளைனுக்கு மேலே போறாரா பிளைனுக்கு மேலே பிளைனுக்கு பாய் போனா க்ளோஸ் ஆகிறான் அச்சா சார் நம்ம பாம்பேக்கு மேலே போய் திரும்பி வந்து பாக்குறான் சார் சரி அப்போ திரும்பி வந்து அடிக்கடி வந்து போகணும் குறிப்பிடத்தக்க தகவல் ஏதாவது தெரியுமா தெரியும் சார் என்ன தெரியும் பெரிய கொள்ளக்காரங்க சார் புத்தாலே அவங்க இருக்கிற இடத்தை பத்தி தகவல் ஏதாவது தெரியுமான்னு கேட்டா தெரியா சார் நாலஞ்சு போலீஸ்காரங்க உயிர் போனதான் தெரியும் போய சார் இந்த ஊர் பெரியதனக்காரர் உங்களை பார்க்க வந்திருக்கார் வர சொல் நமஸ்காரங்க என்னங்க இப்படி பாக்குறீங்க ஒண்ணுமில்ல கேடிகள் பட்டியல்ல உங்களை போலவே ஒருத்தன் இருக்கான் நீங்க தான் அவனாக்குன்னு நினைச்சிட்டான் என்னது கேடியா இந்த ஊர் பெரியதனக்காரங்க அப்படியா பெரிய பணக்காரன் என் பேர் வாழ வந்தாருங்க ஐ அம் வெரி சாரி உட்காருங்க பரவாயில்ல உட்காரமா இதுதான் என் மக லட்சுமி இந்த யாராவது புதுசா உத்தியோகஸ்தர்கள் வந்தா நான் ரொம்ப நெருங்கி பழகிறது உண்டு அதான பெரிய மனிதர்களுக்கு அழகு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன் என்னங்க வேற ஒண்ணும் இல்ல நல்ல சமாச்சாரம் தான் நாளைக்கு நம்ம பொண்ணோட பிறந்த நாள் நீங்க அவசியம் வரணும் Thank you.
பாத்தீங்களா சார், நீங்க இருக்கும் போதே அந்த கண்ணை கைவரிசையை காட்டிட்டேன். நீங்க மாத்திரம் தகுந்த பாதுகாப்பு கொடுக்காட்டி எங்க உயிருக்கே கேரண்டி இருந்திருக்காதுங்க. எனக்கு கூட பயமா இருந்ததுங்க சார். எப்பவுமே என் வீட்டை சுத்தி போலீஸ் காவல் இருக்க ஏற்பாடு செஞ்சா ரொம்ப நல்லது. அது மட்டும் போதாதுங்க. எங்க போலீஸ் ஸ்டேஷனே கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டா அடச்சி சும்மாரியா நீ வேற. மிஸ்டர் வாழவந்தார், தினசரி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது இன்னைக்கு ராத்திரிக்கு மாத்திரம் இவங்க காவல் இருப்பாங்க. நாளைக்கு ஏழை எளியவர்களின் வாழ்வை நாசமாக்கி இத்தனையும் சேர்த்திருக்கிறான் வாழவந்தான். இதை பறிகொடுத்த அந்த பாவியின் மனம் இப்போது துடித்துக் கொண்டிருக்கும். ஆம் தலைவரே, என்னை சுட்டுவிட்டான். சுட்டது யார்? சப் இன்ஸ்பெக்டர். சப் இன்ஸ்பெக்டர்? ஆமா, நமது கூட்டத்தில் ஒருவன் அங்கே அகப்பட்டுக் கொண்டான். எங்கே உண்மையை சொல்லிவிடுவானோ என்று பயந்து அவனை தீர்த்து விட்டேன். முத்துமாணிக்கம், சின்னச்சாமி, இவனை கவனியுங்கள். கஜபதி, இனி அந்த சப் இன்ஸ்பெக்டரை சும்மா விடக்கூடாது. ஆம், இனி வாழ வந்தானே ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது என்று சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பு. என்னையா ஆனா? ஆனா யோகிருங்க. அதாங்க அயோக்கியருங்க. அயோக்கியனா? சாதாரண யோகியல சார், மகா மகா யோகியன். உண்மையாகதா? எனக்கு தெரியாதுங்க, ஜனங்க பேசிக்கிறாங்க. ஜனங்கள் வெறும் பேச்சால் என்ன பயன்? அயோகியன் என்றால் என்ன செய்தான் ஏது செய்தான் என்பதை போலீசுக்கு தெரிவிக்க வேண்டாமா? அது பெரிய இடத்து சங்கதிங்க. ஆமா, போலீஸ் இலாக்காவது வாழ வந்தார் நடவடிக்கைகளை கவனிக்கணுண்டா? இதுவரைக்கும் இல்லை சார். All right. சார், என்ன நீங்க அதே கவலையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உண்மை வெளியில தெரிஞ்சு போச்சுன்னா நம்முடைய அந்தஸ்து, கிரேடு, ரெஸ்பெக்ட் எல்லாம் காசுல பறந்துருவேன் சார். என்னையா செய்யறது? ஒரு பையன் நாலு காசு கொடுக்க மாட்டான், நாமளும் அந்த அளவுக்கு பழகிக்கல. அந்த மாதிரி குணமே நம்ம ஆட்கள்கிட்ட கிடையாது, அப்புறம் என்னத்த பழகிறது சார்? நம்ம பாய் வந்துட்டாரு, அத பாருங்க. பாய் சலாம் அலைக்கு, சலாம் அலைக்கு, சலாம் பாய், பாய் சலாம். யாரே உள்ளு குஷிதே இருக்கறாங்க? அரே அரே குஷி, வாங்க பாய், வாங்க உட்காருங்க. சலாம் பா. யா சார், நிமிள் சோட்டா குஷிதே இருக்கறா, நிமிளுக்கு கவலைக்கு மேல இருக்கறாங்க. நிமிள் பொண்ணுக்கு டான்ஸ்க்கு மேல நல்லா நடந்தா? தேக்கோ சார், பாம்பேல இருந்து நிமிள் பொண்ணுக்கு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கான். தேக்கோ சார், சப் ஜுவல் பே. பாண்டு எல்லாமே போச்சு. எல்லாம் போச்சு சார். இந்த சோபா, நாக்காளி, டேபிள் எல்லாம் போகல. வீட்டை வீட்டு போறான். ஏயா, எரியற நெருப்புல எண்ணெய் கொட்டிக்கிட்டு. நம்ம குஷி செஞ்சா, குஷி செஞ்சா, குஷி செஞ்சா. வாழ்க்கை பூரா சம்பாரிச்ச பணத்தை ஒரே நிமிஷத்துல கொண்டு போயிட்டான். நாட்டியத்துல வேற கலாட்டா பண்ணிய, மானமே போச்சையா? மானமே போச்சு. அரே, மானம் எங்க இருந்தது, எங்கே போச்சு சாப்? மானம் மேல இருக்கிறா, யா செய்யறது? நம்ம ஏழை கிட்ட கொள்ளை அடிக்கிறா, ஏழை நம்ம கிட்ட கொள்ளை அடிக்கிறா, அவ்வளவுதான். அவா நம்மளை சா செய்யறா இல்லை சாப்? நம் பட்டானே. அரே உள்ளு பட்டானே. என்ன அது, தமாஷ் பண்றாருங்க? நம்ம கவலை பணம் நம்மளுக்கு கொடுக்கலாம், நம்மளுக்கு கொடுக்கலாம். நீங்க கொடுப்பீங்க சார். சார், இந்த சந்தர்ப்பத்துல எனக்கு நீங்க கொடுத்து உதவுனீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. என் மானத்தையும் காப்பாத்துற மாதிரி இருக்கும். அந்த அயோக்கிய போய் கண்ணனையும் பார்க்கலாம் ஒரு கை. கோம் சார் கண்ணன், ஓ அவன் ஒரு திருட்டு அயோக்கிய ராஸ்கல் சார். ஜோர், அந்த கண்ணனுக்கும் நிம்பல் மேல ஏன் சார் அவ்வளவு கோபம்?
அவன் கொஞ்சாதின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தி இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தான். அவன் கொஞ்சம் அழகா இருப்பா சார். அவனும் அவளுமா சேர்ந்து ரெண்டு பேரும் என் வீட்டே கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. நானா விடுவேன், ரெண்டு பேரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். படா வேலை செஞ்சா சாப், அவனும் படா ஜோர்ஸே வேலை செஞ்சுட்டா சாப். நீ வீட்டு மேல திருடிக்கிட்டு போட்டா. ஆமா சார், அயோக்கிய ராஜ்கர் திருடிட்டு போயிட்டான். என் கெட்ட காலம், என் கெட்ட காலத்திலயும் ஒரு நல்ல காலம். நீங்க பாம்பேல இருந்து சீக்கிரமா திரும்பி வந்துட்டீங்க சார். என் பேரை தய வச்சு நீங்க சொன்ன பணத்தை கொஞ்சம் கடனா கொடுத்தீங்கன்னா வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன். வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன். கொடுப்பாரு 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 கொடுப்பாரு. அச்சா அச்சா, நம்ம பணம் கொடுக்கறோம் சார். கித்தனா பைசா வேணும் சார்? பாய் 1,00,000 ரூபாய். ஆயிரத்துக்கு மேலே பிறந்து 2,000க்கு மேலே கால் நீட்டாப்ல சொல்லிட்டான். 1,00,000 நம்ம கையில ஏது சார்? ஐயோ அப்படி சொல்லப்படாது, உங்களை தெய்வம் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கேன் சார். எதுக்கு மேலே நம்பிக்கை செஞ்சு உங்களுக்கு பணம் கொடுக்கறான் சார்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? வீடு வாசல் தோட்டம் துறவு அவருடைய அந்தஸ்துக்கு 2,00,000 சும்மா கொடுக்கலாமே. பாய் நீங்க எதை எழுதி கேட்டாலும் எழுதி தர்றேன், எவ்வளவு வட்டி கேட்டாலும் கொடுக்க. ஆமா வட்டியை பற்றி டோன்ட் கேர். பாண்டு பத்திரம் சப் ரெடி செய்ய வச்சிருக்காங்க? இல்லைங்க, நான் குடுக்கல் வாங்கலாம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் தான். ஏதோ கால வித்தியாசம், எனக்கு டைம் சரியில்லை. எப்படி சார் எழுதுறது? நிம்பல் பேர் போடுங்க சார். முதல்ல உங்க பேரை போட்டுட்டு. நமஸ்தே. அரே பேட்டி, அச்சா இருக்கிறாங்க? அப்பா, நான் இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் நம்ம வீட்டு காவலுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளை அனுப்புறேன்னு சொன்னாருப்பா. அப்படியா? சரி நீ போமா. பேட்டி, ஓ டான்ஸ்க்கு மேல நல்லா நடக்கிறாச்சா? நடக்கிறா பேட்டி. நம்மளுக்கு பேர் போடுங்க சார். நிம்பல் பேர் போட்டாச்சு? போட்டாச்சு. எழுதின தேதிக்கு மேலே போனா நிம்பல் வீட்டுக்கு நம்ம ஜப்தி செய்யறாங்கன்னு எழுதுங்க சார். நம்மளுக்கு தமிழ் தெரியும் சார், ஜப்தி செய்யறாங்க எழுதுங்கோ. எழுதியிருக்கேன் பாய். இப்போ எழுதுறாங்கோ எழுதிட்டாங்கன்னு சொல்றாங்கோ. கையெழுத்து சாப். அப்பா அச்சா அஸ்மி, இனி நம்ம பாத்துக்கிறான் சாப், வர்றான் சாப். பணம் நம்ம செக்ரட்டரிக்கும் அனுப்புங்க சாப், நம்ம பணம் கொடுத்தான். செக்ரட்டரி கூட போய் வாங்கிட்டு கும்பிடுறானுங்க. யாரு, என்ன வேணும்? ஏனுங்க, இது உங்க வீடுங்களா? ஏய் என்ன சந்தேகமா இருக்கா? இல்லைங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஐயா வேலைக்கு அனுப்பி வச்சாருங்க. ஓ அப்படியா? அப்பா அப்பா, கும்பிடுறானுங்க. அப்பா இவன் யாருன்னு தெரியுதா? இங்கே பார்த்தாப்புல இருக்கமா? இல்லப்பா, சப் இன்ஸ்பெக்டரே நம்ம வீட்டு காவலுக்காக அனுப்பியிருக்காரு. ஆஹா, ஏப்பா அவன் பேர் என்ன? முருகனுங்க. முருகனா? புரட்டு பயலா தான் தெரியுது. டே முருகா, கண்ணில் விளக்கண்ணைய ஊத்திக்கிட்டு அப்படியே செய்துடலாங்க. இல்லைங்க, அதுக்கு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இவன் வேலையை அப்புறம் பாருங்க, தூங்குறன்னா முழிச்சுக்கிட்டு இருக்கு நான். ஏ அப்பா பெரிய ஆள் போட்டுருக்கணும். எங்க வந்தீங்க? எஜமா, கண்ணனோட ஆளுங்க வந்து நம்ம வயலில் அறுவடையாக போகிற பயிர் பச்சையில எல்லாம் நெருப்ப வச்சு குளிச்சுட்டாங்க எஜமா. என்ன, மாடு கண்ணுங்களை எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க? ஆமாங்க. அட பாவி, என் சொத்தை எல்லாம் சூறையாடிட்டாங்களே. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு இந்த அறுவடையத்தானே நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஏனுங்க, நடராத்திரியில பொம்பளைங்க தனியார் கிடத்துல வந்து காதல் பாட்டு படிக்கிறீங்க? ஒன்றரை கூட பெரிய தொல்லையா போச்சு. மன்னிக்கணும், ஒரு தடவையாவது பார்த்து விட்டு போகுது. அந்த டூப்ல நம்மகிட்ட விடாதீங்க.
அவங்க அந்தஸ்து உங்களை காதலிக்கிறதாவது போங்கயா, பகல்ல வந்து பாத்துக்கலாம். வேலை வாங்கி கொடுத்து போட்டா இதெல்லாம் ஜெய சொல்லுதுங்களா? டே முருகா, ஏனுங்க? என்னடா அது, யாருடாங்க? அத ஏம்மா கேக்குறீங்க? அது சரி, இங்க யாரோ பாடிக்கிட்டு இருந்தாங்க போல இருக்க. அதானுங்க அந்த சப் இன்ஸ்பெக்டர் இல்லைங்க, அவன் மூஞ்சியும் முகர கட்டி. அதிக பிரசங்கி. ஏனுங்க? ஜாகிரத, அவர் என்ன நினைச்ச? அவர் பாடுறதுன்னா எங்கேயாவது பஜனை மடத்துக்கு போறதுங்க, நம்ம தோட்டம் தானுங்களா கிடைச்சது? அவர்தான் பாடிட்டு இருந்தாரா? பாடி போட்டு தொலைஞ்சாதான் பரவாயில்லைங்களா, சும்மா மனுஷன போட்டு தொந்தரவு பண்றாருங்க. இந்த வேலைய விட்டு போட்டு போலாம் போல இருக்குங்க. அவரால உனக்கு என்ன தொந்தரவு? அடிக்கடி வர்றாருங்க. டே முருகா, லட்சுமிங்கடா என்ன பத்தி ஏதாவது சொன்னாளடா? இப்படி சும்மா கேட்டு தொந்தரவு பண்ண நான் என்னங்க செய்யறது? நிஜமாவா? என்ன பத்தி கேட்டார? வேற என்ன கேட்ட? அதையம்மா கேட்டுக்கிட்டு நான் போறேன். டே டே முருகா சொல்லுடா. முடியாதுமா, நீங்க சும்மா அடைபுடன்னு கூப்பிடுறீங்க. இனிமே சொல்லலடா. மறுபடியும் டே வருதுங்க? இல்ல இல்ல, சொல்லு முருகா. என்ன, உங்ககிட்ட தூரு போக சொன்னாருங்க? இதுக்குதான் அவர் என்ன இங்க வேலைக்கு வச்சிருக்காருங்களா? என்ன தூது முருகா? தூக்கம் வரது மாத்திட்ட, காவல்கிட்ட போய் படுத்துக்குங்க. முருகா, டீ குடிக்க காசு வேணா தரேன். சொல்லு முருகா. அதொன்னும் வேண்டாமா. அம்மோய், இஞ்சி வெட்டுறையா பொக்கல? சொல்லு முருகா, சொல்லு. வேண்டாம், சொல்லு முருகா. உங்களை காதலிக்கிறார் அம்மா? அப்படின்னு சொன்னாரா? ஆமா, நானும் சொல்லி போட்டேன். அவங்களாவது உங்களை காதலிக்கிறதா சொன்னு. மடையா, ஏன் போய் சொன்ன? அடக்கடவுள, ஏமா இத நீங்க முதல்லயே சொல்லிருக்க கூடாதா? அம்மோய், அப்போ நீங்களும் அவரை காதலிக்கிறீங்களா? காதல் மட்டுமல்ல, அவரை என் உள்ளத்தில் வைத்து சதா பூஜிக்கிறேன். அப்ப நான் போய் கூட்டி வந்துட்டீங்களா? போட போட, சீக்கிரம் கூட்டிட்டு வா. வாங்கம்மா, நீங்க மறுபடியும் டான்ஸ் சொல்லி போட்டீங்க. மன்னிச்சிடு முருகா, இனிமே சொல்ல மாட்டேன். இனிமே வயசுக்கு மூத்தவங்களை அடைபிடன்னு சொல்ல மாட்டீங்களா? இல்ல. அப்ப நீங்க எங்கேயே குக்கிட்டு இருங்க, நான் தடத்தோட போய் கூட்டு வந்துடுறேன். இன்னும் காணமே, ஒருவேளை கோபித்துக் கொண்டாரோ? பல பெண்கள் கேட்கும் கேள்வியை, கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வியை நீ எங்களிடமே கேட்கிறாய். இதற்கு உன் தந்தையிடமிருந்து பதில் வராது, பலாத்காரம் தான் வரும். பயப்படாதே மகளே,
உனக்கு எவ்வித கெடுதலும் ஏற்படுத்துவதற்காக உன்னை இங்கே கொண்டு வரவில்லை. அறிவு கட்ட உன் அப்பனை போல் அடாது செய்யும் கூட்டம் அல்ல நாங்கள். போதும், நிறுத்து. என் தந்தையை பற்றி தாறுமாறாக பேசாதே. அவர் தங்கமானவர். ஆம், உன் தந்தை தங்கமானவர், யோகியர். அறிவு கட்ட பெண்ணே, உன் தந்தையை பற்றி உனக்கு தெரியாது. நான் கூறுகிறேன் கேள். நீ உலகத்திலே பிறந்திருக்காத சமயம், உன் தாயின் கருவிலே நீ உருவாகாத நேரம். என் வரலாற்றை புரட்டி கூறுகிறேன் கே. தேவையில்லை உன் கட்டுக்கதை. இந்த திமிர் பிடித்தவளை தூணில் பிடித்து கட்டு போடுங்கள். கஜபதி, இந்த பெண்ணுக்கு ஒரு கெடுதலும் ஏற்படாமல் பார்த்துக்கொள். இந்த சமயத்தில் தான் எனக்கு வேலை நிறைய காத்திருக்கிறது. வருகிறேன். மகளாக பிறந்திருக்காவிட்டால் இங்கு வந்திருக்க மாட்டாய். என்ன பதில் சொல்ல சமயத்துல இன்ஸ்பெக்டர் வந்து காப்பாத்தினாரு. நீங்க செஞ்ச உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோங்க. இந்த கண்ணனும் கஜபதியும் தப்பி ஓடிட்டாங்க. திருட்டு கூட்டத்துல கொஞ்ச பேர் தான் ஆப்டாங்க. அந்த கண்ணன் தானே டேஞ்சர் பேர் வழி.
இவரை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். எனக்கு வேண்டிய பெரிய பணக்கார் தயவு தாட்சண்யம் கருணை எல்லாம் நிறைஞ்ச சங்கமான பாயுங்க. வணக்கம். சலாம் மிஸ்டர் வாழவந்தார், எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சந்தோஷம் சார். முருகனை சீக்கிரமா அனுப்புங்க, அவன் அடிக்கடி எங்கெங்கயோ போயிடறான், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்படின்னா உடனே அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத, வரேன். பாய், நம்ம பொண்ணுக்கும் இன்ஸ்பெக்டர் சாருக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டா. வரே வா. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறாப்பா? நம்மளுக்கு பணம் கேட்டா இல்லன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு பணம் எங்க இருக்குப்பா? வந்தா பட்டாணிக்கு மரியாதை இல்ல, பட்டாணிக்கு மதிப்பு இல்ல, பட்டாணிக்கு ரெஸ்பெக்ட் இல்ல, பட்டாணிக்கு பேச்ச இல்ல. பேச சொன்னா பேச படி நடக்கணும்ப்பா. நீங்கள் நமக்கா வேலை செஞ்சா, நம்ம பணம் கொடுக்கறா இல்ல, நீங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு மேல உட்கார்றா. நம்ம என்ன ரொம்ப ஓவரா பேசுறாரு சார்? என்ன சார் இதெல்லாம்? பாய், உங்ககிட்ட கடை வாங்கினதுக்காக எது வேணாலும் பேசுறான்னு அர்த்தமா? இப்ப என்ன செய்யணுங்கிற? பரவுள்ள காப்பட்டை. நம்மளுக்கு கோபம் வராறா? கோபம்? நம்ம கிட்ட பணம் வாங்கும் போது எங்க கோபம் போறா? நம்ம வக்கீல் சாப் கிட்ட சொல்லி நம்ம கைக்கு விலங்கு கொண்டு வர்றோம். நம்ம நம்ம கரம் வேலை செஞ்சான். நம்மளுக்கு தயவு பண்ணுங்க, உங்க கால வேணாலும் பிடிக்கிற. அரே, காலுக்கு மேல பிடிக்காதே, தலைக்கு மேல பிடிக்காதே. வக்கீல் கிட்ட பேசிக்க பாப்பா. பாய் பாய், நீங்க ஒண்ணு போனா பாய். நான் சொல்றத கேளுங்க. அரே சோக்ரா, இருங்க வக்கீல் சார். பாய், கொஞ்சம் பொறுங்களா. வெளிய போட்டா. இருங்க இருங்க இருங்க. அபியா இருங்க இருங்க. சா சா. பாய், பொறுத்தது பொறுத்துங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. அச்சா, நிம்மளுக்காக பட்டாணி பொறுக்கிறான், பட்டாணி பொறுக்கிறான். இன்னும் சார் தினக்குள்ளே நம்ம பணம் கொடுக்கல, நம்மளுக்கு ஜெயிலுக்கு மேல கொண்டுகிட்டு போறான். கபர்தார். அப்பா தொலைஞ்சான் சார். ஏன்பா இந்த முரட்டு பைகிட்ட எல்லாம் கடன் வாங்கிங்க? நீ உலகம் தெரியாத பொண்ணம்மா. இந்த மாதிரி பயல்களுக்கெல்லாம் இப்படித்தான் செய்யணும். நான் ஏன் அவன் காலில் விழுந்தேன்னு பாக்குறியா? இதப்பா, இதுதான் நான் அவனுக்கு எழுதி கொடுத்த பத்திரம். இது எப்படி என் கைக்கு வந்தது பாத்தியா? சார், உங்க சாமர்த்தியம் எந்த திருட்டு பயலுக்கு வராதுங்க. உனக்கு வரையா? நீ என் சோத்த தின்றில்ல? கரெக்ட். லெட்டருங்களா? நீங்க போங்க. சார், என்ன அது? வாழ வந்தாரே, பட்டாணியாக வந்தது வேறு யாரும் இல்ல, உன் பரம வைரி நான் தான். எனக்கு வேண்டாத தஸ்தாவேஜை என்னிடமிருந்து நீ திருவிதை தெரிந்து சும்மா விட்டு விட்டேன். பாருங்க சார், பாக்குறதுக்குள்ள பாரு பாரு. பாருங்க, பாக்குறையா? படிங்க சார். படிக்கிறையா? சும்மா நான் படிச்சோன்னு தெரியுமா? படிங்க சார். நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்த கன்னித்தமிழ் கலாமன்றம் வந்து விட்டது. எவை எதிர்பார்த்த? ஒருத்தருமே இல்ல. படிங்க. கலாதேவி நடிக்கும் ஒப்புயர்வற்ற நாடகம் காணத்தவராது. சார், அதை தள்ளுங்க, அந்த படத்தை பாருங்க, அதுக்கு கீழே இருக்கிற பேரை பாருங்க. பாருங்க, கலாதேவி. கலையும் இல்ல, தேவியும் இல்ல, அது டூப்ளிகேட். நேம் எது? ஆள பிகர பாருங்க. என்ன பிகர்ல? நம்ம பழைய வேலைக்காரி ஜானகி மாதிரி இல்ல? ஜானகி. ஜானகி சார். நீயே காட்டி கொடுத்துருவ போட்டு இருக்க. வாங்க எல்லாருமே போய் பார்த்து வந்துருவோம். வலது காலம் முன்னால வச்சு வாங்க. ஜானகி, ஜானகி பல்ல அடிச்சாச்சு, போட்டு சீக்கிரமா வா. இதோ வந்துடுறேன், ஒரே ஒரு நிமிஷம். சரி கமல, ஒரு சோளம் கொண்டு வா, சீக்கிரமா.
அம்மா அம்மா யாரப்பா யாரோ கண்ணனா உங்களை அவசரமா பார்க்கணுமா என்ன கண்ணனா கண்ணன் எங்க வெளியில காத்துட்டு இருக்கறம்மா கண்ணா அம்மா 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 காணுமே அம்மா 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 சைக்கிள் வரல கேட்டி இந்த மாதிரி என்ன அம்மா பாருங்க அம்மா காணுமா எங்க போங்க பாரு அம்மா காண அவசரம் முடிச்சாக்கல அம்மா காணும் சொல்லிக்கிட்டு யாரு யாரு அங்கே இல்லையா இல்லையா காணுமா ஜானகி 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 கலாபிமானிகளே கலாபிமானிகளே தயவு செய்து அமைதியாக இருங்கள் கலாதேவிக்கு எதிர்பாராத விபத்து நேர்ந்து விட்டது இந்த நாடகம் நடைபெறாது என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் இதே நாடகத்திற்கு உங்கள் பாதி டிக்கெட் செல்லுபடியாகும் என்பதை எங்கள் முதலாளி அறிவிக்க சொன்னார் மன்னிக்கவும் வாங்க சார் ஆமா கலாதேவிக்கு என்ன விபத்து ஒரு விபத்தும் இல்லைங்க அகலைய காணும் காணுமா காணுமா உங்க முதலாளி எங்க உள்ள இருக்கா சார் வாங்க சார் அப்ப உங்களுக்கு வேலை இருக்கா போல் இருக்க நாங்க வீட்டுக்கு போறோம் சரி வரேன் விரோதிகள் இருக்காங்களா எனக்கு யாரும் விரோதிகள் கிடையாதுங்க அந்த அம்மாளுக்கு தான் பக்கத்து ஊர்ல யாரோ ஒருத்தன் இருக்கிறதாக கேள்வி பேரு வாழ வந்தார் வாழ வந்தார் ஆமாங்க வாழ வந்தார் அந்த சண்டால பாவி பேதானுங்க அந்த அம்மா வாழ்க்கையவே கெடுத்தவன் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார் சார் அந்த அம்மா பேரு ஜானகிங்க ஜானகி நாடகத்துக்காக பேரை மாத்தி கலாதேவின்னு வச்சுக்கிட்டேன் வாழ வந்தார் வீட்டுல வேலைக்கு இருந்தாங்களாம் அந்த அம்மா பேர்ல திருட்டு குற்றம் சாட்டி அந்த அம்மாலையும் அந்த அம்மா புருஷனையும் அந்த அம்மாவுடைய கை குழந்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டானா அந்த சண்டால அந்த குழந்தை என்னாச்சு அந்த பையன் சென்னையில அனாத விடுதியில வளர்ந்துட்டு வந்திருக்கான் திடீர்னு அவனு ஒன்னா காணாம போயிட்டானுங்களாம் அதுல இருந்து சித்தப்பிரம பிடிச்சவங்க மாதிரி சதா முத்து முத்து முத்துன்னு புலவிக்கிட்டு இருந்தாங்க நான் அந்த கவலையை மாத்துறதுக்காகத்தான் சார் இந்த நாடக கம்பெனில அந்த அம்மாவை கொண்டாந்து சேர்த்தேன் இப்படி ஆயிப்போச்சு அந்த குழந்தை பேர் என்ன சொன்னீங்க சார் முத்து முத்து ஆமாங்க முத்து முத்து நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார் அந்த அம்மாவை கண்டுபிடிக்கிறது என்னுடைய கடமை நான் வரேன் சரி சார் சார் தயவர்களும் சார் மறந்துடாதீங்க எல்லாம் வரிசையா நின்றுட்டீங்களா சரி ஆளுக்கு 5 ரூபீஸ் சாங்ஷன் 5 ரூபா நாங்க தூக்கிட்டு வர்றதுன்னா லேசுங்களா ஆளுக்கு 10 கொடுங்க தூக்கிட்டு வந்தது யாரு நட்சத்திரம் இல்ல ஸ்டார் தூக்குறது குடுத்து வைக்கணுமே நீ செஞ்ச பாவம் எல்லாம் தொலைஞ்சது போ இந்த வேலை நம்ம கிட்ட வச்சவே தானே என்ன அயோக்கியத்தனம் பண்ற சரி சரிதா 10 ரூபாயா வச்சுக்கோ என் உயிர் தோழர்கள் அனைவரும் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கப்பட்டு விட்டதோ எனக்காக சிந்திய ரத்தம் இதற்கெல்லாம் காரணம் யார் வாழ வந்தான் இதற்கும் சேர்த்து நீ பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் Thank you.
பாத்துட்டு இருக்கேன். ஏதோ உங்க ஐயன் கூப்பிட்ட மாதிரி இருந்ததுங்க. அதுக்கு மட்டும் வட்டியா இருந்தனுங்க. தனியம் பிடிச்சவன் மூஞ்சி மோரகத்தையும் பாரு. கூப்பிட்டா வர்றதில்ல, கூப்பிடாம இருக்கும்போது சம்ம இல்லாம ஆகராகிறான். ஏண்டா கனவு கண்டியா? போடா வெளியா. இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு அப்படமா தானுங்க கொண்டிருக்க. என்னம்மா நீ வேற இந்த நேரத்துல இங்க வந்துட்டியா? போய் தூங்கம்மா, உடம்பு கெட்டு போகும். எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா, தூக்கமே வரல. என்ன நிலச்சா, என்ன சத்தம், என்ன நடந்தது சார்? என்னது அட இவங்க நேரத்துல இங்க வந்தா? கெட் அவுட் பண்ணுங்க சார். நீ வேற இங்க வந்துட்டியா? எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீ போ, நீ போயா? கவனிச்சுக்கிறீங்களா? உனக்கு தூக்கம் வரலன்னா கொஞ்சம் தோட்டத்து பக்கம் போய் ஒலாயிட்டு வாயே. கூட போட. வாங்கம்மா, நான் கவனிச்சுக்கிறேன். போடா. அவனே இன்னும் ஒண்ணு புரியுது எனக்கு. சார், யாரோ திருட்டு பிரச்சனை வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்க சார். சீக்கிரம் ஓடி போய் ஜவான்களை கூப்பிட்டு வா. என்ன மன்னிச்சிடுங்க. ஆமா, இந்த வேஷம் எல்லாம் எதுக்கு? அதெல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன் லட்சுமி. நீ இங்கே இரு, நான் இதை வந்து. கனவானே, அது காயமல்லடா, காயமல்ல. வயதான காரணத்தால் மரத்து போயிருக்கும் இந்த நேரத்திலும் பெண்களை கட்டிப்பிடிக்க கட்டளை இடுகிறானே இந்த காட்டு மிருகம் என்று உன் கரங்கள் கதறி கண்ணீர் விடும் காட்சிதானடா இந்த காயம். வலிக்காதா? வலிக்கட்டும். வளமான வாழ்க்கையை பாலைவனமாக்கிய பாதகனே வலித்துக் கொண்டே இருக்கட்டும். இன்னும் சற்று நேரத்திலே காம வெறியூட்டு உன் கண்களை தோண்டி எடுக்கப் போகிறேன். ஏழை எளியவர்களும் மனிதர்கள் தானே என்பதை மறந்து, பிறப்போக்கும் எல்லா உயிரும் என்ற அறநெறி துறந்து, ஆளுக்கு ஓர் நீதியாக அகங்கார வார்த்தைகளை அள்ளி வீசும் உன் வாயை கிழித்தறிய போகிறேன்.
கருணையோ இரக்கமோ கடுகளவுமின்றி கணக்கற்றோர் வாழ்வை களங்கப்படுத்திய கசடனே, பார்க்கடல் விஷமாம் ஆலகாலத்தால் உருவாக்கப்பட்ட உன் இருதயத்தை துண்டு துண்டாக பிளந்தறிய போகிறேன். இனத்தனமான செய்கையை துண்டு உன் மூளை சிதறும்படி உன் மண்டையை சுக்கு சுக்காக உடை தெரிய போகிறேன். கடமை குறுக்கிறது அம்மா. முத்து, கணவரை காணலாம், மகனை காணலாம்,
மறுமலர்ச்சி பெற்று வாழலாம் என்ற எண்ணத்தில் தானடா இத்தனை காலமும் உயிரோடு இருந்தேன். எங்கள் ஆசை கனவுகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக்கவா உன்னை நான் மகனாக பெற்றேன். முத்து முத்து முத்து. ஐயோ அம்மா, போதும் அம்மா போதும், என்னை உயிரோடு சித்திரவதை செய்யாதீர்கள். நான் கடமை தவற முடியாது, அதை விட நீங்களே என்னை சுட்டுக் கொன்று விடுங்கள் அம்மா. முத்து, கண்ணா கண்ணா, நான் என்ன செய்வேன் கண்ணா? இனி நான் என்ன செய்வேன் கண்ணா? கண்ணா வந்த கண்ணா கண்ணா கண்ணா. ஜானகி கண்ணா, வாழ்விலே ஒரு நாள், ஒரே ஒரு நாள், வருடத்தில் பாதி நாட்கள் பகல் பாதி நாட்கள் இரவு, ஆனால் வாழ்விலே ஒரு நாள், உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே இன்பகரமான அந்த முதல் நாள், வாழ்விலே ஒரு நாள். அப்பா கண்ணா, முத்து அப்பா அப்பா முத்து, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற அறநெறிப்படி பெற்ற தகப்பனையே கைதிசம் கடமை வீரனை பார்த்து விட்டு உயிர் விட போகிறேன். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, சட்டத்தை எல்லாம் மீறி எந்த சமூக துரோகிக்கு சவக்குழி தோண்டினேனோ அதே குழியில் நானும் விழுந்து அழிந்து போவதுதான் சரியான நீதி ஜானகி, சரியான நீதி. முத்து அப்பா, கடைசியாக உன்னிடம் ஒரு வேண்டுகோள். சட்டத்தை மீறிய சண்டாளன் வயத்திலா நாம் பிறந்தோம் என்று நீ வருந்தாதே முத்து, வருந்தாதே வருந்தாதே. கடமை கடமை, அதுதான் உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் முத்து, லட்சியமாக இருக்க வேண்டும். அப்பா அப்பா கண்ணா, ஜானகி ஜானகி.